என்னுடைய ரேங்க் பாத்தீங்கன்னா 57, கமலா ரேங்க் வந்து 33, அண்ட் என்னுடைய மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 201.75. அண்ட் இந்த குரூப் எக்ஸாம்ஸ்ல எனக்கு ஸ்மார்ட் ஐடியாவுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அந்த சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன இங்கிலீஷ் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிட்யூட் என்னைக்கா நீங்க அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கும். அதுல நீங்க நல்லா ஸ்கோர் எடுத்துட்டீங்கனாலே ஜிஎஸ் பார்ட் வந்து நீங்க கிளியர் ஆயிடும். ஸ்கோர் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிலிம்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபையிங் பேப்பரா தான் பார்க்கணும். குவாலிஃபையிங் பேப்பரை பார்க்கும் போது நீங்க அதுல மினிமம் மார்க்ஸ் எவ்வளவு கட்டாப்போ அதை எடுத்தா போதும். என் ஸ்ட்ராட்டஜி இதுல பார்த்தீங்கன்னா நான் எடுத்த உடனே ப்ரிப்பேர் பண்ணல, மெயின்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் அஹெட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு போனா கொஞ்சம் படிக்கவே ஆரம்பிச்சு. அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் கொஞ்ச நாள் மணி சிலபஸ் வேற மாத்திட்டாங்க. ஸோ அதனால இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 to 3 months தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல நான் போட்டு பார்த்தேன். அண்ட் மெயின் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 papers இருக்கும். 3 papers வந்து டைனமிக்கான பேப்பர்ஸ், இது அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நான் வந்து ரிலேட் பண்ணது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் கண்ட்ரோல சேர்ந்து எழுதும் போது உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்மார்ட் ஐடியாஸோட மெட்டீரியல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்கா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அவங்க மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றையும் கொஸ்டின்ஸை செட்டிஃபிகேட் பண்ணி அதுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்ற மாதிரி கம்பைனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து என்னோட பேர்டன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு அகாடமி ஃபார் ஹெல்பிங் மீ அண்ட் மேக் மீ அ சக்சஸ்ஃபுல் அஸ்பிரன்ட். அண்ட் இங்க எல்லாருக்கும் இப்ப வருங்காலத்துல வரக்கூடிய அஸ்பிரன்ட் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா அதே தான் ப்ரிப்பேர் பண்ணீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்க நிறைய நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தாலுமே கரண்டா என்ன நடக்குது, என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு, 5G டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதை மேலோட்டமா படிக்காம அதோட அப்ளிகேஷன்ஸ வந்து கேட்கறது வச்சு எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சு வச்சுக்கணும். நம்ம என்னதான் படிச்சு வச்சுக்கணும், சில கொஸ்டின்ஸ் நம்ம மீறி வரும் அப்படின்ற போது அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூஸ் பேப்பரா ஒரு ரிலீஜியஸா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் மணி மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது வந்து கன்சிஸ்டன்டா டெய்லி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு சோசியல் இன்யூஸ் ஃபைனலா, அது ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், ஃபைனலா சொல்றேன். சோசியல் இன்யூஸ் வந்து நீங்க எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் அதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு சைன் லேபர் எவ்வளவு இருக்காங்க, அதுவோட ரேஷியோ எவ்வளோ, அதே மாதிரி இந்தியா அவங்களோட ரேஷியோ எவ்வளோ, அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, டீம்ஸே இருக்கும்போது இந்தியால என்னதோட கோல், தமிழ்நாடுல என்ன கோல், அதுக்கு யார் இப்போ இம்பார்ட்டன்ட் தலைவர்கள் இருக்காங்களா, அதுல புதுசா எல்லாரும் டீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் நீங்க இன்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமா வரும். அந்த இன்ஷியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டப் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் ஸ்டூடண்ட்ஸ்.